ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் சோலார் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேடியேஷன்னா என்ன என்னென்ன ரேடியேஷன்லாம் இருக்குது மொபைல் ரேடியேஷன்னால கேன்சர் வருமா மொபைல் யூஸ் பண்ணுறதுனால வேறு என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் எப்படி சேஃபாக இருக்கலாம் குழந்தைங்களை இந்த மொபைல் எந்த அளவுக்கு பாதிக்குது இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க ஓகே வாங்க டாபிக் குள்ளே போகலாம் கான்செப்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ரேடியேஷன்னா என்னன்றதை தெரிஞ்சுப்போம் ரேடியேஷன் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மற்றும் மேக்னெட்டிக் எனர்ஜி இந்த ரெண்டையும் சேர்ந்த ஒரு எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா இப்போது இந்த எலக்ட்ரோ எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸை மெயினாக ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து நான்ஐனேசிங் ரேடியேஷனும் இன்னொன்று ஐஎன்ஏசிங் ரேடியேஷன்னும் பிரிக்கிறாங்க நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் இந்த ரெண்டு ரேடியேஷனில் எதில் வருதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கே தெரியாத ரேடியேஷனால கேன்சர் எப்படி வருதுன்றதை பார்ப்போம் நம்ம ஹியூமன் பாடி வந்து செல்னால ஆனதுன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த செல் வந்து ஆட்டம்னாலானது இந்த ஆட்டம்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ரேடியேஷன் இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோன்னா அந்த ரேடியேஷன் வந்து ஆட்டம்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட முடியும் அப்படி ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம டிஎன்ஏ ஈஸியாக டேமேஜ் ஆகிடும் அதனால் நமக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஓகே ஆனால் எல்லா ரேடியேஷனும் ஆட்டம்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட முடியாது ஸோ அதனால தான் நான் ஐனேசிங் ரேடியேஷன் ஐனேசிங் ரே ரேடியேஷன் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இந்த ரெண்டு ரேடியேஷன் எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னா கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நான்ஐனேசிங் ரேடியேஷனில் இருக்கும் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐனேசிங் ரேடியேஷனில் இருக்கும் சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் இந்த ரெண்டு ரேடியேஷனில் எதில் வருதுன்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான்ஐனேசிங் ரேடியேஷனில் எது எதுலாம் இருக்குதுன்றதை பார்த்தோன்னா ரேடியோவில் இருந்து வர லோ ஃப்ரீக்வன்சியான ரேடியோ ஃப்ரீக்வன்சி செகண்ட் வந்து மைக்ரோவேவ் அவனில் யூஸ் பண்ணுற மைக்ரோவேவ்ஸு தேர்டு வந்து டிவி ரிமோட்டில் இருந்து வெளியே வர இன்ஃப்ரா ரேட் ஃபோர்த்து வந்து விசிபிள் லைட் அதாவது நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா லைட்டு அது கூட ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் தான் ஸோ இதெல்லாம் தான் நான் ஐனேசிங் ரேடியேஷன் கேட்டகரியில் வருது இதுக்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஐனேசிங் ரேடியேஷன் தான் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா யூவி ரேஸ் அதாவது சூரியனில் இருந்து வரக்கூடிய அல்ட்ரா ரேஸ் இதில் நம்ம அதிக டைம் எக்ஸ்போசரில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கடுத்து எக்ஸ்ரே காமாரே இருக்குது இந்த எக்ஸ்ரே காமாரியெலாம் வந்து நியூக்ளியர் எக்ஸ்போசரில் இருந்து வெளியே வர ஹை ஃப்ரீக்வன்சி ரேஸ் ஸோ இதில் இருந்தோம் அப்படின்னா கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த லிஸ்ட்டில் மொபைல் ரேடியேஷன் எங்கே வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஏன்ஏசிங் கேட்டகரியில் தான் வருது அதாவது மைக்ரோவேவ்ஸில் வருது ஸோ இந்த கேட்டகிரியில் வரதுனாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு மொபைல் ரேடியேஷனால் நம்மளுக்கு கேன்சரை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா அப்பாடா அப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஒரு ஃபோர் ஜி மொபைலோட ஃப்ரீக்வன்சி அளவு த்ரீ தௌசண்ட் மெகாட்ச் இருக்குது எப்பயுமே நம்ம ஃபோன் த்ரீ தௌசண்ட் மெகாட்ஸ்லேயே இருக்குமானா கிடையாது நம்மளோட யூசேஜை பொறுத்து ஃப்ரீக்வன்சி மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம எப்போ ஃபோன் பேசுகிறோமோ ஃபோனை ஹெவியாக யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்தளவுக்கு அதிகமாக ஃப்ரீக்வன்சி டெலிவர் பண்ணோம் நம்ம காதில் ஃபோனை வச்சு பேசும்போது நம்மளால் வெளியே ஹீட்டை அப்சர்வ் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம ஸ்கின்னு ரஃப்பாக இருக்கிறதுனால ஆனால் நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற டிஷ்ஷூஸ் ரொம்பவே சாஃப்டானது ஸோ இந்த ஹீட்டு அந்த டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற சென்சிட்டிவான இடங்களாக பாதிக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் போன் பேசும்போது காதில் வைக்காம தள்ளி வச்சு பேசுங்க ஸ்பீக்கர் போட்டு பேசுங்க இல்லை ஹெட்செட் போட்டு பேசுங்க அதே மாதிரி ஃபோனை பேக்கெட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக முடிஞ்ச வரைக்கும் கையில் கேரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி மொபைல் ஃபோனை நைட்டில் தலகாணிக்கு கீழேயோ இல்லை பக்கத்துலேயோ வச்சு தூங்காதீங்க நீங்கள் என்னதான் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் கம்மியான அளவில் ரேடியேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் மொபைலை தூரமாக வச்சுட்டு தூங்குங்க முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைங்க மொபைல் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா குழந்தைங்களோடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதனால் எவ்வளோ கம்மியான ரேடியேஷனாக இருந்தாலுமே அவங்க உடம்பை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால குழந்தைங்க ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது அது மட்டும் இல்லாமல் சில ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா குழந்தைங்கள மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது நிறைய டாக்டர்ஸ் நிறைய சயின்டிஸ்ட் வேர்ல்டு லெவலில் ரிசர்ச் பண்ணி மொபைல் ரேடியேஷனால் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் இதனால் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டது எதுவுமே கிடையாது அதனால் கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாமல் மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறத தவிர்க்கிறது எப்பயுமே நல்லது தான் மொபைல் ஃபோன் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் தன் பாய் மனோட் ட்ரைனிங் ஆஃப்